ஏங்க, கீழே அப்பா சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு, நீங்க போட்டு கோவமா எந்திரிச்சு வந்துட்டீங்க, என்ன நினைப்பாங்க எல்லாரும்? ஏங்க, உங்ககிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா சந்தோஷமா ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க பாட்டுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு மேல வந்த எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நான் ஏன் கவலைப்படணும்? இங்க பாருங்க, நான் அந்த மாதிரி சொல்லல. எல்லாருமே உங்க வீட்டுல அந்த பவித்ராவை மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. உங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை அவ வந்த ராசின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவதான் லக்கி கேர்ள்னா அப்பனா அன்லக்கி கேர்ளா? எங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சேங்கிற சந்தோஷத்துல பேசிட்டாங்க, நீங்க ஏன் அதை இந்த மாதிரி தப்பால எடுத்துக்கிறீங்க? அது எப்படி? ரெண்டு மருமகளுங்க நிக்கும் போது ஒருத்திய மட்டும் பார்த்து இவ வந்த நேரம் தான் நல்ல நேரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் வந்த நேரம் கெட்ட நேரம்னு சொல்லாம சொல்றாங்களா? இங்க பாருங்க, எங்க அம்மா அந்த மாதிரி மீனிங்ல எல்லாம் பேசவே இல்ல. நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எப்பவுமே உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்றவர் தானே, அதனால அவங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பா தெரியாது. அங்க நின்ன எனக்கு தான் தெரியும். ஐயோ, சத்தியமா அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் கரெக்டா தான் புரிஞ்சு நடந்துக்கிறேன். அவ வசதி என்ன, ஏன் வசதி என்ன? எங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. யார் எப்படின்னு எனக்கு உங்களை விட நல்லாவே தெரியும். டாடி செல்லம் நல்லா இருக்கியாமா? ஃபைன் டாடி. ஆ செல்லம், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எம்டி பொறுப்ப மாப்பிள்ள கிட்ட கொடுத்துடலாம்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற? ஏன் டாடி இதெல்லாம்? என்ன செல்லம், ஏதோ புதுசா கேக்குற மாதிரி சொல்ற. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தானே? ஓகே டாடி, யோ விஷ். அப்புறம் காரை வீட்டுக்கு அனுப்பிடுறேன், மாப்பிள்ள கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத, சஸ்பென்ஸா இருக்கட்டும், சீக்கிரமா அனுப்பி வை. ஓகே. சரி டாடி. ஆ ஓகே செல்லம், வெச்சறேன். ஆ முரளி. ஆ வந்துட்ட சார். எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க. வந்துட்ட சார். இப்ப மாப்ள வந்துட்டு இருக்காரு. இந்த பொக்கே மத்த அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் ரெடிங்களா? மீட்டிங்கள் எல்லாம் பக்கா ரெடியா இருக்கா? வந்த பின்னாடி அது இல்ல இது இல்லன்னு சொல்ல கூடாது. ஓகே சார். சூப்பர்வைசர் முருகனேங்க, கூப்பிற சார். ஆ வர சொல்லுங்க. ஓகே சார். என்ன, என்கிட்ட பேசும்போது கோவமா பேசுனீங்க? உங்க அப்பா பேசினதுக்கு அப்புறம் ஃபேஸே மாறிடுச்சு. மறுபடியும் கோவப்படணுமா? ஐயோ வேணாம்ப்பா சாமி, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க இருங்க, சொல்லுங்க. என் டாடி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஏதோ பேசணுமா, அதனால உங்களை கூட்டிட்டு வர சொல்லி கார் அனுப்பியிருக்காரு, நீங்க போயிட்டு வரீங்களா? முக்கியமான விஷயமா? உங்க அப்பா என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? அது அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். சரி, அப்ப நான் போன் பண்ண என்னன்னு கேட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவரு நேர்ல தான் போய் பேசணுமா. உங்களால போக முடியாதா என்ன? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சைக்கிள் ரைட்ல மகாபலி வரைக்கும் போலான்னு பிளான் போட்டிருந்தேன். அதான். சரி சரி ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட போறேன். யா 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 ஷூர், ஐ வில் கால் யூ பேக். யப். யார் கார்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்க என்ன விஷயம் இங்க வந்திருக்கீங்க? ராஜாராம் சார் வீடு இதுதானே? ஆமா, அவரோட சந்தா நான். நீங்க யாரு? சார் நான் மாணிக்க சார் வீட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். உங்களை மாணிக்க சார் உடனே கூப்பிட்டு வர சொன்னார். என்ன சொல்கிறீங்க, என்ன மாணிக்க அங்கிள் கூட்டிகிட்டு வர சொன்னாரா? ஆமாம் சார், உங்களை தான். என்ன எதுக்காக கூப்பிட்டாரு? சார் உங்களுக்கு எதுவும் சஸ்பென்ஸ் இருக்குன்னு எதுவும் சொல்லாமல் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க சார். டேய் சூர்யா, சஸ்பென்ஸ்னா நீ நினைக்கிறது சரினா கண்டிப்பாக எம்டி பொறுப்பாக தான் இருக்கும். நீ கொடுத்து வச்சவன்டா சூர்யா. சார்
நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கூட்டு வர சொன்னார் சார். நீங்க சீக்கிரம் கிளம்பிட்டீங்கன்னா உடனே கிளம்பிடலாம் சார். யா ஆஃப் கோர்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும், 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகி வந்துறேன். சரி சார். யா சொல்லுங்க சார், எங்கயா இருக்க? உடனே ஆபீஸ் போய் அர்ஜென்ட்டா வெளியே போணும் சார். நான் புது எம்டியை கூட்டிட்டு வர வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். நீங்க வேற டிரைவர் போட்டுக்கோங்க சார். அப்படியா? சரி ஓகே ஓகே. என்ன இவன் ரொம்ப குஷியா இருக்கான், அதுவும் பிளேசர்லாம் வேற போட்டிருக்கான். இதை போட்டுட்டு எங்க கிளம்புறான்? ஏய் என்னடி, நான் ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு பாக்குறேன்? நான் ஏன் உன்ன பாக்க போறேன்? எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? ஓ, உனக்கு என்னடி வேலை இருக்க போது? வெயிட், இந்த வீட்டை கூட்டி போயிருக்கிற வேலை தானே? ஐயாவுக்கு எம்டி பதவி காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்காக தான் ஐயா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எம்டி பொறுப்பா? உனக்கெல்லாம் யாரு எம்டி பொறுப்ப தருது? உன் அப்பா கூட இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரே. ஏய் என்னடி கிண்டலா? இல்ல சூர்யா, நிஜமாவே தான் கேக்குறேன். யாரு உனக்கெல்லாம் எம்டி பதவியை கொடுக்கிறது? வேற யாரு, மாணிக்க அங்கிள் தான். அவரா? அவர் எதுக்கு உனக்கு கொடுக்க போறாரு? எனக்கு கொடுக்காம வேற யாரு கொடுப்பாரு? பாத்த சூர்யா, பல்பு வாங்கிடாத. ஏய் நான் ஏன்டி பல்பு வாங்க போறேன்? அவர்தான் பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கட்டி கொடுக்க முடியலன்னு குற்ற உணர்ச்சியில எம்டி பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதுக்குதான் கார் அனுப்பியிருக்கார்டி, காரு. யூ நோ வெளியில வேற டிரைவர் வெயிட்டிங். சோ ஏய் ஏந்திரு 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 ஏந்திரு, போ 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 போ, கெட் அப். இந்த ஹை கிளாஸ் பீப்புள் ஹை கிளாஸ் பீப்புள் தான், உங்கள மாதிரி லோக்கலாவா இருப்பாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கோடை பிடிப்பானா? ஏய் முதல்ல எம்டி சீட்ல உட்காந்துக்கிறேன், அப்புறம் இருக்கு உனக்கு. டா போன் அடிக்குது. இந்த போன் எடுத்து கொடுத்து ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. வேற ஹலோ சொல்லுங்க அஞ்சனா. ஹாய் சூர்யா, உங்க ப்ராஜெக்ட்ல முக்கியமான டீடைல் ஒன்று தேவைப்படுது. எம்டி கால் பண்ணி உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. நானே எம்டி ஆக போறேன், இந்த நேரத்தில் உனக்கு டீடைல்ஸ் வர கேக்குதா? ஹலோ சூர்யா, கேளுங்க அஞ்சனா, என்ன டீடைல்ஸ் வேணும்? நம்ம மும்பை கிளையண்ட் ஏற்கனவே எக்ஸ்கலேட் பண்ண இஷ்யூவை நீங்க ஃபிக்ஸ் அனுப்பிட்டீங்க தானே சூர்யா? ஓ எஸ், அதெல்லாம் எப்பவும் அனுப்பியாச்சே, அதை வந்து ஏன் இப்ப கேக்குறீங்க? இல்ல சூர்யா, அதுல அவங்க அகைன் ஒரு குவரி கேட்டிருக்காங்க. சோ டீம்ல யாருக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. அதோட டீடைல உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிருக்கேன், நீங்க என்னென்ன பார்த்துட்டு சொல்றீங்களா? அப்படியா, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேனே, வேணும்னா அப்புறமா என்னன்னு பார்த்து சொல்றேனே. இந்நேரம் சூர்யா ராஜாராம் அப்படின்னு சொல்லி எம்டி பிளேட்டே வச்சிருப்பாங்க. அண்ட் வால் நான் கொஞ்சம் இனிமே பிஸியாகவே இருப்பேன்னு நினைக்கிறேன். வாட்ஸ் யுவர் நேம்? பவித்ரா. யா சாரி, ஓகே டைம் ஆயிடுச்சு, நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். வாட்சா, பாய். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இனிமே நானே ராஜா, நானே மந்திரி.
எனக்கு ராஜாவானா வாழுறேன், எதுவும் இல்லைன்னாலும் ஆளுறேன். ரக்கிட்ட 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 ஊ, ரக்கிட்ட 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 ஊ. சார் நல்ல நேரம் ஆரம்பிக்க போது, சீக்கிரம் சந்திரமாப்ல கூட்டிட்டு வா. சரி சார், கூப்பிட்டு வந்துடுறேன் சார். டிரைவர் நான் ரெடி, கிளம்பலாம். சார் சார் சார், சாரி சார், ஒரு தப்பு நடந்து போச்சு. தப்பா? என்ன தப்பு? இல்லை சார், நான் ஊருக்கு போயிருந்தேன், அதனால் எனக்கு மாப்பிள்ளை மாறின விஷயம் தெரியாது. இப்போ தான் எம்டி ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார். யோ, என்னையா சொல்கிற? ஆமாம் சார், ஸ்வேதா மக்கங்க கூட என்கேஜ்மெண்ட் நடந்ததுனால நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சி உங்கள் கிட்டே வந்து மாற்றி சொல்லிட்டேன். சாரி சார். மாணிக்கம் சார் அவரோட மாப்பிள்ளை சந்திரு சார் தான் வர சொன்னார், உங்களே இல்லை. அதோ அவரே வந்துட்டார். வாங்க சார், கார்ல ஏறுங்க. சார் சார், ப்ளீஸ் கொஞ்சம் விலகிக்கோங்க. ஏய், என்ன? ஓ மான சூர்யா, அதோ அங்க பறக்குது பாரு. என்ன சூர்யா, இந்த அவமானம் எல்லாம் உனக்கு தேவையா? யாருக்கு எதுவோ அதுதான் கிடைக்கும். இப்படி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத சூர்யா. கடைசியில ஓ மானம் தான் காத்துல பறக்கும். நானே கோவத்தில் இருக்கேன், என்ன சீண்டாத. இவனுங்க வேற நேரம் கிட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஹலோ சூர்யா. சொல்லுங்க அஞ்சனா. மெயில் தானே? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொன்னேன்ல, ஒரு ஹாஃப் அன் அவர் பொறுத்துக்க மாட்டீங்களா? நான் அனுப்பி வைக்கிறேன். இல்ல சூர்யா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன். நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ் வாங்க. என்ன அஞ்சனா, என்ன கிளாரிஃபிகேஷன்? கான்ஃபிடென்ஷியல் சூர்யா, இமிடியேட்டா ஆபீஸ் வாங்க. சரி, ஓகே ஓகே, நான் இதோ வரேன். ஒரு நிமிஷம், உங்க சிஸ்டம் பாஸ்வேர்டு மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன அஞ்சனா, ஏன் சிஸ்டம் பாஸ்வேர்டு உங்களுக்கு எதுக்கு? சூர்யா, இத நான் கேக்கல, பாஸோட ஆர்டர். என்ன இது, கான்ஃபிடென்ஷியல் சொல்றீங்க, அப்புறம் சிஸ்டம் பாஸ்வேர்டும் கேக்குறீங்க? ஏதாவது அங்க ப்ராப்ளமா? நீங்க பாஸ்வேர்ட் சொல்லுங்க சூர்யா, மத்தத நேர்ல வந்து பேசிக்கோங்க. எங்க பாஸ் தானே என்ன எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்க சொன்னாரு, அவர் எதுக்கு இப்ப பாஸ்வேர்ட் கேக்குறாரு? நம்ம பாஸ் உள்ள இருக்காரு, இப்ப பாம்பே ஹெட் தான் வந்திருக்காரு, அவர் கேட்டாரு. ஓ சரி, ஓகே. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் ஜனா. ஏய் சூர்யா, இந்த Dress ஓடிய போற? ஏய் இருடி, உன்னை போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன் சார். Welcome sir. Welcome sir. Thank you. Welcome sir. Welcome sir.
வெல்கம் சார். வெல்கம் சார். வெல்கம் சார். வெல்கம் சார். சார் இப்படி கொடுங்க சார். மாப்ள வெல்கம். அங்கிள் என்ன அங்கிள் இதெல்லாம்? இதெல்லாம் இன்னும் இருக்கு மாப்ள, வாங்க வாங்கிக்கோப்பா. வாங்க மாப்ள வாங்க சார், இதான் உங்க ரூம். அங்கிள் என்ன அங்கிள் இதெல்லாம், என்னைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மாப்ள இன்னுமா உங்களுக்கு புரியல? நீங்க சொல்லாம எனக்கு எப்படி புரியும் அங்கிள்? சரி, நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டி. மாப்ள நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வாங்க, வந்து உங்க சீட்ல உட்காருங்க. ஐயோ இல்ல அங்கிள், நான் அட வாங்க மாப்ள. அங்கிள் இதுதான் உங்க கேபின். மாப்ள உள்ள வாங்க. அங்கிள் உட்காருங்க. அங்கிள் நான் எப்படி இதுல? மாப்ள நீங்க இந்த கம்பெனியோட எம்டி, உங்க சீட் இது, நீங்க தான் உட்காரணும். ப்ளீஸ் உட்காருங்க மாப்ள. அங்கிள் உட்காருங்க. All of you, go to your seats. Okay, sir. அங்கிள் எதுக்கு அங்கிள் இதெல்லாம்? மாப்ள உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? இல்ல அங்கிள், என்னால எப்படி இதெல்லாம், ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல? மாப்ள உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதான் இதெல்லாம். அப்புறம் இந்த ஆபீஸ், இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்க, மேனேஜர் விட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திறேன். என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல அங்கிள், இது ஓகே தான். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நம்மளோட நியூ கிளையன்ட் கிஷோர் வந்திருக்காரு, கூட்டிட்டு வரவா? இல்ல நானே வரேன். ஓகே சார். மாப்ள நான் கிளையண்ட கூட்டிட்டு வரேன். ஆ ரொம்ப பெருசா எதுவும் இல்ல சார், சும்மா சின்ன சின்ன திங்ஸ் தான் சார். ஏதாவது அர்ஜென்சினா தான் அதை யூஸ் பண்ணுவேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை சார். இப்போ இப்போவே வந்து சைன் இன் பண்ணிடுறேன் சார். நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறீங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன் சார். அது அவசியம் இல்லை சூர்யா, நாங்களே ஓப்பன் பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க சார், நீங்க எப்படி ஓபன் பண்ணீங்க? என்ன மேன், ஆபீஸ் சிஸ்டம் அன்லாக் பண்றது அவ்வளவு கஷ்டமா? டேய் சூர்யா, இதாவது ஏடா கூடமா நடந்துச்சா? எதுக்கு இவங்க இப்படி பேசுறாங்க, என்னவா இருக்கும்? சூர்யா நீ இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்காத. சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். அஞ்சனா நீங்களே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சூர்யா நீங்க நம்ம கம்பெனிக்கே தெரியாம நம்ம கிளையன்ட் கூட டைரக்டா கான்டாக்ட் வச்சிருக்கீங்க. Don't you know it is illegal? சார் சார் அது வந்து அது மட்டும் இல்லாம நீ அவங்க கிட்ட பண வேற வாங்கிட்டு நம்ம கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் விஷயத்தை ஷேர் பண்ணிருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணிருப்ப சார். இல்ல சார். இதுதான் நீ ஆபீஸ்க்கு லாயலா இருக்கிற லட்சணமா? இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா
We have proof of everything you did. என்ன சொல்ல போற சூர்யா, இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஏதாவது சோர்ஸ் வச்சிருக்கியா? Please issue a notice to him and his team members. Yes sir. Sir sir, please sir, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கறேன் sir. Please sir, வேணாம் sir. அஞ்சனா, அத அவர்கிட்ட கொடுங்க. Okay sir. Sir, இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்க sir. ஏதோ ஒரு ஆன் சைட் போற ஆசையில பண்ணிட்டேன் sir. Please விட்டுருங்க sir. சூர்யா, முதல்ல இதை வாங்கிக்கோ. அண்ட் ஒன் மோர் திங் சூர்யா, இந்த நோட்டீஸ்க்கு ஸ்டிபுலேட்டட் டைமுக்குள்ள நீங்க பதில் கொடுக்கணும். அன்டில் தென் உன்னால ஆபீஸ்ல ஜாயின் பண்ண முடியாது. Please get out of here. Sir, please sir. Surya, kelambu. Hi Annie, enna pannitirukinga? Chumma reels paathitiruken. Oh, reels ala paapingla? Super Annie. Naanu paakalama? Pudhu phone a? Amma, kudunga. வாவ், சூப்பரா இருக்கு. அண்ணி, இதுல நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஸ்மைல் பண்ணுங்க. உங்க போன் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. நான் கூட அப்பா கிட்ட இந்த போன் தான் கேட்டேன். ஆனா அவர் என்னடானா, இப்போதைக்கு இல்ல, வேணும்னா நீயே சம்பாரிச்சு வாங்கிக்கோன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. சூப்பரா இருக்கு அண்ணி. Thanks, Ani. Ita! Ani! Hurry, will you? Where are you? Where are you? Sorry, Shweta. தெரியாம கை தவறி கொட்டிட்டேன். அதேப்படி என்கிட்ட மட்டும் தெரியாம பண்றது, கை தவறி கொட்டுறதுன்னு எல்லா விஷயமும் நடக்குமா? இல்ல ஸ்வேதா, நிஜமாவே தெரியாம தான் கொட்டுச்சு. வேணும்னே கொட்டிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கியா நீ? ஐயோ இல்ல ஸ்வேதா, அது அவங்க பாட்டுதான் அண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. நான் தான் தெரியாம தட்டி விட்டுட்டேன், அதான் உங்க மேல ஊத்திருச்சு. ஹே, நீ என்ன இவளுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் எல்லாம் இல்ல அண்ணி, உண்மையதான் சொல்றேன். போதும், இவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா இவ. செல்ஃபிஷ். செல்ஃபிஷா? என்ன ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, நீதான் செல்ஃபிஷ். நான் உன் ஃப்ரெண்டு, உன் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்து மோசம் பண்ண பாரு. நீ செல்ஃபிஷ் இல்லாம வேற யாரு? எங்க இருந்தோ வந்தவ இப்படி நமக்கு நல்லது நினைக்கிறாளே, இனிமே இவ நமக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நான் நினைச்சதுலயும் என் சந்தோஷத்திலயும் மண் அள்ளி போடுறதுக்கு தான் நீ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஸ்வேதா, இப்பவும் சொல்ற, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் உன் கூட ஃப்ரெண்டா பழகுன. ஆனா உனக்கு அது தப்பா தெரியுதுன்னா I'm very sorry. ஹே, உன் சாரிய தூக்கி குப்பையில போடு. நீ என் வாழ்க்கையில நல்ல பாம்பா வந்து விஷத்தை கக்கிருக்க, அது என்னைக்குமே மாறவே மாறாது. ஐயோ ஸ்வேதா, நீ ஜூஸோட கரை வாஷ் பண்ணிட்டா போக போகுது, அதுக்கு ஏன் நீ இவ்வளவு ஹார்ஷா பேசுறீங்க? ஹே,
இந்த ஜூஸோட கரை வேணா வாஷ் பண்ணா போகும். ஆனா இவன் என் மனசுல ஏற்படுத்தின கரையும் காயமும் என்னைக்குமே போகாது. என் ட்ரெஸ்ஸே பாழா போயிடுச்சு. ஏய், உனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு தெரியுமா? இல்ல இந்த போனோட காஸ்ட் தான் என்னன்னு தெரியுமா? 2 lakhs இது. இந்த மாதிரி வேல்யூவான பொருட்களோட மதிப்பெல்லாம் உனக்கு எங்க தெரியறது? லோ கிளாஸ் தானே நீ எல்லாம். போன் டிஸ்பிளே ஃபுல்லா போச்சு. ஹே, இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? இவ்வளவு இப்படியே விட்டுறலாமா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என்னாச்சு? என்னமா ஏன் கோவமா பேசிட்டு இருக்க? பவித்ரா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஏய் பவி, என்ன? என்னமா என்ன நடக்குதுங்க? என்னாச்சு ஸ்வேதா, ஏன் இவ்ளோ கோவமா பேசுற? இவ பண்ண விஷயத்துக்கு கோவப்படாம கொஞ்சவா செய்வாங்க. என்ன என்ன பண்ணா என்ன நடந்துச்சு? ஐஷு, என்ன? அம்மா, பவித்ரா நீ ஜூஸ் கொண்டு வந்தாங்கம்மா. தெரியாம ஸ்வேதா நீயோட போன்லயும் ட்ரெஸ்லயும் கொட்டிருச்சுமா. ஐயோ, இல்ல ஸ்வேதா, அவ தெரிஞ்சு எதுவும் பண்ணிருக்க மாட்டா. ஸ்வேதா, அவ ஒன்னும் தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சேதான் பண்ணா. சரி சரி, உன் போனை கொடு. கொடுமா. பாரு. ம், சரியாயிடுச்சு பாத்தியா? எதுக்கு போய் இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆனா ஓ உடம்புக்கு தான் நல்லதில்ல. ம், போய் ரிலாக்ஸா உன் ரூம்ல இரு, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். என்னடி இங்கே நின்னுட்டு இருக்க? போ, போய் வேலையை பாரு. இல்லம்மா, பவித்ரா அண்ணி பாவம்மா, அவங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. எனக்கு தெரியும், நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ போ. என்னது சின்ன குழந்தையாட்ட அழுதுகிட்டு? நான் போய் அவளுக்கு விஷத்தை கக்குன்னு சொல்றான். மனசளவுல கூட நான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். நான் எப்படி அத்த அவளுக்கு துரோகம் பண்ணுவேன்? ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? பவித்ரா, ஸ்வேதாக்கு திடீர்னு நிறைய மாற்றங்கள் அவ வாழ்க்கையில வந்திருக்கு. அதெல்லாம் அவளால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவ தேக்கி வச்சிருக்கிற கோவத்தெல்லாம் முழுக்க முழுக்க ஓ மேல காட்டுறா. அத நீதான் புரிஞ்சுக்கணும். அவளோட கோவம் நியாயமானதான். ஆனா அதுக்கு காரணம் நான் இல்லையே, சூர்யா தானே. ஆனா அவ சூர்யா பண்ண தப்ப விட நான் செஞ்சதுதான் பெரிய தப்பா நினைக்கிறாளும் தோணுது. ஏன் அத்த அவளுக்கு என் மேல இவ்வளவு கோவம்? நான் அவன் நல்லா இருக்கணும் தானே நினைச்சேன். இங்க பாரு, வாழ்க்கை சில நேரத்துல நம்மள பல விதத்துல சோதிக்கும். ஆனா காலம் அது எல்லாத்தையும் ஒரு நாள் நிச்சயம் மாத்தும். காலம் எல்லாத்தையுமே மாத்திடும். இப்போ நீ எவ்வளவு நல்லவ, உன் மனசுல எந்த கெடுதலும் இல்ல, எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன்னு ஸ்வேதாக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அந்த நாள் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்படி அழுதுகிட்டே இருக்காம ஒரு ஜூஸ் போட்டு கொடு. போட்டு குடிப்பியா? எனக்கே ஒன்றும் புரியல மச்சான். திடீர்னு கூப்பிட்டு எம்டின்றாங்க, எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணுன்றாங்க. ஒரே குழப்பமா இருக்குடா. டேய் மச்சா, அவன் அவன் படித்த படிப்புக்கு இந்த காலத்தில் எதனா சின்னதாக வேலை கிடைக்காதான்னு கால் கடுக்க கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருக்கானுங்க.
அதுவும் இந்த ஐடி கம்பெனி வேலையெல்லாம் பெரிய கனவா நினைச்சு சுத்தின்னு இருக்கானுங்க இந்த இன்ஜினியரிங் பச்சை பசங்க. மச்சான், ஆனா உனக்கு இந்த ஐடி கம்பெனியோட ஓனர் ஆகிற வாய்ப்பே வாசல் தேடி வந்திருக்கு. இதை நீ மிஸ் பண்றாத மாமா. அடப்போட, அந்த 10/11 நான் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா? அதுவும் இந்த ஐடி ஃபீல்டை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுரா. எனக்கு போய் ஏன்டா இதெல்லாம்? ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டை நீங்க தான் டேக் ஓவர் பண்ணனும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே சார் டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா அவர் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். ஐயோ இல்ல அங்கிள், ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. நான் வீட்ல வர சொல்லாம வந்துட்டேன். பாருங்க மாப்ள, ஸ்வேதா கிட்ட தான நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். நீங்க இந்த ப்ராஜெக்ட்டோட அவுட்லைன் மட்டும் கேட்டுகிட்டு அப்புறம் கிளம்பலாம். ஓகே இல்ல அங்கிள், நான் கூட வாங்க. வாங்க கிஷோர். வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க. அங்கிள் நான் மாப்ள, நீங்க தானே எம்டி. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. குட், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. உட்காருங்க. சார், எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷோர், ப்ளீஸ். தேங்க்யூ. ஹியர் இஸ் அவர் ப்ராஜெக்ட் ஓவர்வியூ ஆஃப் லைஃப் சேவர் அப்ளிகேஷன். நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, ஒரு கார் டிரைவர் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு போகும்போது இந்த அப்ளிகேஷன் அவரோட பல்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த டிரைவருக்கு கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஹார்ட் அட்டாக் வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, நம்மளோட லைஃப் சேவர் அப்ளிகேஷன் அவரோட பல்ஸ் ரேட்டை லோ ஆகிறதையோ இல்லை இன்க்ரீஸ் ஆகிறதையோ நோட்டிஃபை பண்ணும். ஸோ எந்தவித அசம்பாவிதம் நடக்காமல் நாம் தடுக்கலாம். ஸோ இந்த லைஃப் சேவர் அப்ளிகேஷனை தாராளமாக நம்ம மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கிஷோர், நைஸ், வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ சார். மாப்ள, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. அங்கிள், பிளான் எல்லாம் ஓகே தான், பட் நீங்கள் சொல்கிற அப்ளிகேஷன் வந்து காரில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் போல இருக்கே. ஆமாம் சார். நீங்க ஏன் இத சைக்கிள்ல போறவங்களுக்கும் யூஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது? டே சந்திரு, நீ சொன்ன பிளான் அவங்களுக்கு பிடிக்கல. சோ கிரேட் எஸ்கேப்டா. இல்ல நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம பண்ற ப்ராஜெக்ட் அடித்தட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு கூட போய் ரீச் ஆகணும்ல. அது கார்ல போறவங்களா இருந்தாலும் சரி, சைக்கிள்ல போறவங்களா இருந்தாலும் சரி, சொல்ல போனா இந்த அப்ளிகேஷன் சைக்கிள்ல போறவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நான் ஏன் சொல்றேன்னா, இப்பெல்லாம் ஃபிட்னஸ்க்காக சைக்கிளிங் போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த அப்ளிகேஷனை நாம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புது முயற்சியாகவும் இருக்கும், அதனால சொன்னேன். வாவ் மாப்ள, குட் ஐடியா. நான் கூட இதை பத்தி யோசிக்கவே இல்லை. சூப்பர் மாப்ள. ஆ கிஷோர் சார், மாப்ள சொல்ற மாதிரி சைக்கிள்ல போற பீப்புள்ஸ்க்கும் இந்த ஆப் யூஸ் ஆகணும். அதுபடி சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே ஷூர். குட் ஜாப் மாப்ள, கங்க்ராட்ஸ், கீப் இட் அப்.
அப்புறம் கிஷோர், இப்போ சந்து சார், சம் ஐடியா சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட் சார். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பாராடிட்டு போறாங்க. நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நாம நினைச்சு பேசணும். என்னமோ போங்க. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, அங்கதான் பாப்போம். அப்படியா? ஓம் வயல இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய் ஒரு நிமிஷம்ரா, சந்திரு வர்றான், அவன்கிட்ட பேசிட்டு திரும்ப நான் கூப்பிடுறேன். வாழ்த்துக்கள் சந்திரு. வெரி குட்ரா. அப்பா எதுக்கு? மாணிக்கு இப்பதான்டா போன் பண்ணி விஷயத்த சொன்னா, எனக்கு கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன ராஜாராம், என்ன கேட்டுட்டு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற? மாணிக்கத்தோட ஐடி கம்பெனிக்கு நம்ம சந்திரு எம்டி ஆகியிருக்கான். அது மட்டும் இல்ல, அவனோட புது ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ பெரிய ஐடியா கொடுத்துருக்கான் போல் இருக்கு. அதுல எல்லாமே இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மாணிக்கத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அதான் போன் பண்ணி உடனே விஷயத்த சொல்றான். அப்பா இல்லப்பா, நான் என்ன சொல்ற, உன்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கவே இல்லடா. கீப் இட் அப், கீப் இட் அப். சந்திரு, உன்னை நினைச்சா எல்லாருக்கும் பெருமையா இருக்கு. பாப்பா, சூர்யா என்னப்பா என்னாச்சு, ஏன் முகம் வாடி இருக்கு? அது வந்து என்னடா, என்ன முழுங்கி முழுங்கி பேசிட்டு இருக்க, என்ன சொல்லு? அம்மா, எனக்கு வேலை போயிடுச்சுமா. என்னடா சொல்ற, வேலை போயிடுச்சா? ஆமாமா, என் வேலை போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. உருப்பிட்ட மாதிரிதான். எல்லா இவ வந்த நேரம் ராசின்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க என் வேலையே போயிடுச்சு. ராசி கெட்டவன். என்னடா நீ பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா? அவ மேல பழிய தூக்கி போடுற பொன்னி, என்ன
அவனே வேலை போயிடுச்சுன்ற வருத்தத்துல இருக்கிறான். அவன் மனசுல பட்டதை சொல்றான். இப்போ நீ எதுக்கு அவனை திட்டுற? வாழ்க்கைன்னா முன்னேறிக்கிட்டே போகணும். இப்படி கழுத தேஞ்சி கட்டுருமான கதையாக கூடாது. காலையில் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக பிஏ கிட்ட பேசும்போதே நினச்சேன் இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு. என்னடாச்சு, என்ன சொல்கிறா இவ? அம்மா ஆன்லைன் மூலமாகவே ஜெர்மனியில் வேலை செய்யலான்னு சொன்னேன், இப்போ என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் நடந்தது? நான் எதுவுமே பண்ணலம்மா, டீமில் யாரோ இல்லீகலாக பண்ணதுக்கு எனக்கு போய் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கம்மா. விடு சூர்யா, உன்னோட திறமைக்கு 1000 வேலை கிடைக்கும். ஊரில் இது ஒன்று தான் கம்பெனியா என்ன? போ, போய் வேலையை பாரு. எங்க அப்பா கொடுத்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது? அப்ப உங்க அப்பா அதுக்கு தான் கூப்பிட்டிருக்காருன்னு முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாம எப்படி? அப்ப அத ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியதானே. எனக்கு இதுல இஷ்டம் இல்லங்கறத அப்பவே சொல்லிருப்பேன்ல. ஏ, இது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு இந்த எம்டி இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரஸ்டே இல்லைங்க. நான் உங்க அப்பா கிட்ட எதையோ சொல்ல போய் அவர் எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பாராட்டுறாரு. இங்கே பாருங்க, நீங்களே உங்கள் அப்பா கிட்ட தயவு செஞ்சு புரியுவீங்க. எனக்கு இதில் சுத்தமாக இஷ்டமே கிடையாது. ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? என் மைண்ட் செட்டே வேறங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒன்று வேணால் பண்ணுங்க, இந்த சூர்யா வெட்டியாக தான் இருக்கான், அவனை வேணால் எம்டியாக போடுங்க. அவனுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், அவனுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படித்த படிப்புக்கு என் அப்பா உங்களை எம்டி ஆக்க நினைச்சதே பெரிய விஷயம். உங்களுக்கு பிடிச்சா போங்க. உங்க அண்ணனை அனுப்பி எங்க அப்பாவோட ஆபீஸ நாசம் பண்ண பார்க்காதீங்க. இங்க பாருங்க, மற்ற விஷயத்தெல்லாம் அவன் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா ஐடி ஃபீல்டில் அவனுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு என்னமோ அவன் தான் இதுக்கெல்லாம் சூட் ஆவான்னு தோணுது. அவனை வச்சுக்கோங்க, எனக்கும் இதுக்கும் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாதே, என்னை விட்டுருங்க. ஹலோ, நீங்க என்ன உங்க அண்ணனுக்கு ரெக்கமெண்டேஷனா? ஏங்க, அவனுக்கு நான் ரெக்கமெண்ட்லாம் ஒன்றும் பண்ணல, நீங்க கேட்டீங்க அதனால சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு சுத்தமா இந்த ஆபீஸ் சாஃப்ட்வேர் இது எதை பத்தியுமே எனக்கு நாலேஜ் கிடையாதுங்க, அதனால தான் சொன்னேன். அப்ப வேற என்னதான் ஒத்து வரும்? இங்க பாருங்க, எனக்கு இந்த சைக்கிளிங் போறது, நிறைய அட்வென்ச்சரஸ் ரைட் போறது, வேர்ல்டு ஃபுல்லா டூர் போறது, எனக்கு வந்து டிராவலிங் ரொம்ப பிடிக்குங்க. இந்த எக்ஸ்ப்ளோரிங் தான், அதுதான் என்னோட மைண்ட் செட்டு. இதுதான் நான், இப்படியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற பர்சன் தான் நான். எனக்கு இந்த ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு இருக்கிறது, யாரையாவது மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பிசினஸ் மென்டாலிட்டியில இருக்கிற ஆள் கிடையாதுண்ணா. அப்படி இருந்திருந்தா நான் எப்பவோ எங்க அப்பா கம்பெனியில வேலைக்கு போயிருப்பேனே. அப்போ இது என் அப்பா கிட்ட நீங்களே டைரக்டா சொல்ல வேண்டியதானே? இங்க வந்து ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவர் நான் சொல்ற மனநிலைமையிலே இல்லைங்க. என் விருப்பம் என்னன்னே கேட்காம அவரு படுக்க கூட்டிட்டு போய் எம்டி சீட்ல உட்கார வச்சிட்டாருங்க. அவரு மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னாலையும் இதை சொல்ல முடியாது. தேவைன்னா நீங்களே சொல்லிக்கோங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கிறதுலாம் நியாயமே இல்லை. இங்கே பாருங்க, நான் கத்தியெல்லாம் ஒன்றும் பேசல, எனக்கு பிடிக்கலன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க. வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணும்னு சொல்றது மாடர்னா இப்படியும் சொல்லலாம் போல. என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலை. இல்லை, ஏதோ வேலை வெட்டி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாம், அப்படிதான் சொன்னேன். நீங்க எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, புடிச்சா போங்க, புடிக்கலனா விட்டுருங்க. சரி ஓகே, அப்போ உங்க அப்பா கிட்ட எனக்கு இதுல இஷ்டம் இல்லங்கறத தயவு செஞ்சு சொல்லிருங்க. என்னால யாருக்காகவும் எதுவும் பேச முடியாது, உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் பேசணும். இழுத்தபடி பவித்ரா, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? ஆமா அத்தை, அம்மா காலையிலேயே பேசினாங்க. ஆ சரிம்மா,
இவரும் கூடிய சீக்கிரம் மனசு மாதிரி உங்களை ஏத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அத்த. அதுக்கு காரணமே நீங்க தான். ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்காங்க, இதுதான் சரியான நேரம். இப்போ போய் இந்த ஜூஸ பவித்ராக்கு அக்கறையா குடுக்கிற மாதிரி கொடுப்போம். அப்பதான் அம்மாவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். அப்படியே அவங்க கிட்டயும் பேசி சரி பண்ணிடலாம். பவித்ரா, அம்மா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஏன், எதுக்கு கேக்குற? ஒன்னும் இல்லம்மா, பவித்ராவுக்கு என் கையால நானே ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் இங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கும் எடுத்துட்டு வந்திருப்பேன். என்னது, நீயே போட்டு கொண்டு வந்தியா? ஆமாம்மா. பவித்ரா, இந்தா இது குடி. ஜூஸா? எனக்கு எதுக்கு? என்ன பவித்ரா, நீ கர்ப்பமா இருக்க. இந்த டைம்ல நிறைய ஜூஸ் குடிச்சதானே நம்ம குழந்தையும் நீயும் ஹெல்தியா இருக்க முடியும். கரெக்ட் தான், ஆனா நீயே குடி. அட, அப்படிலாம் சொல்லவே கூடாது பவித்ரா. இது ஆரஞ்சு ஜூஸ். இதை நீ குடிச்சனா நம்ம குழந்தை என்ன மாதிரி இல்லாம உன்ன மாதிரி கலரா பிறக்கும். அம்மா கிட்ட வேணா கேளு. மா, சொல்லுங்கம்மா. இவன் நடிக்கிறானா இல்ல உண்மையிலேயே அக்கறையா பேசுறானா? ஒன்னும் புரியலையே. என்ன பவித்ரா, இப்ப நீ குடிக்கிறியா இல்ல நானே ஊட்டி விடவா? என்ன பவி, வாங்கி குடி. அத்த, அது அதான் சொல்றான்ல, வாங்கி குடி. வாங்கிக்கோ பவித்ரா, குடி குடி. என்ன இவன், இவன் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டானே. ஒருவேளை இதுல விஷம் கிஷம் ஏதாவது கலந்திருப்பானோ? குடி பவித்ரா, நல்லா இருக்கும், நானே பண்ணேன். அட, குடி. என்ன பவித்ரா, அது புதுசா இருக்கு, எனக்கு புரியல. சரி அம்மா, இந்த குங்கும புள்ள எங்கம்மா கிடைக்கும்? எதுக்கு? இல்லம்மா, பவித்ரா வேற மாசமா இருக்காளா, பாப்பா ஹெல்தியா இருக்கணும்ல, பால்ல கலந்து குடுக்கலாம் இருக்கேன். அதான் அதெல்லாம் ஏற்கனவே வீட்டுல இருக்கு, வேணும்னா அடுத்த தடவை போட்டு கொடு. சரிம்மா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இவன் நிஜமாவே தெரிஞ்சிட்டானா? அப்படிதான் நினைக்கிறாத்த. உட்காருங்க அங்கிள். நான் எப்படி இதுல? மாப்ளா, நீங்க இந்த கம்பெனியோட எம்டி, இங்க சீட் இது, நீங்க தான் உட்காரணும். ப்ளீஸ் உட்காருங்க மாப்ளா. அங்கிள் உட்காருங்க. என்னடா சந்துரு, ஏன் இங்க தனியா உட்கார்ந்திருக்க?
என்னாச்சு, ஏன் இப்படி தனியா வந்து உட்கார்ந்திருக்க? ஒண்ணு இல்லம்மா. சரி, உன்னோட மாமனார் ஆபீஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? என்னம்மா நீ இந்த மாதிரி கேட்ட எப்படிமா? ஏன்பா, நீ ஏதோ உங்க நல்ல நல்ல ஐடியாலாம் கொடுத்தேன்னு உங்க அப்பா பாராட்டிட்டு இருந்தாரு, நீ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க, என்னாச்சு? எனக்கு எதுவுமே பிடிக்கலம்மா. என்னடா, என்ன சொல்ற? ஆமாமா, எனக்கு எதுவுமே பிடிக்கல. இந்த வேலை, ஆஃபீஸு, கமிட்மெண்ட்டுன்னு இந்த மாதிரி எந்த டார்ச்சரும் வேணாம் தானே நான் சுதந்திரமாக ஜாலியாக இருந்தேன். இப்போ எதுக்கு எனக்கு இதெல்லாம்? சந்திரு, என்னடா இது சின்ன குழந்தை மாதிரி? உன்னை யார் அங்கே போய் வேலை பார்க்க சொன்னா? நீ எம்டியா தானே இருக்க? உனக்கு கீழே 10 பேர் வேலை செய்ய போகிறாங்க, நீ அவங்கள வேலை வாங்க போகிற? புரியாமல் பேசாதம்மா. நான் நம்ம அப்பா கம்பெனிக்கே இது வரைக்கும் போனது கிடையாது, நான் ஏமா அவங்க கம்பெனிக்கு எம்டியா இருக்கணும்? அப்படியே அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா அவர் பொண்ணு ஆக்கிக்க வேண்டிதானே, அவங்க அதுக்கு படிச்சவங்க தானே. என்னடா இப்படியெல்லாம் பேசாத, முன்னாடியெல்லாம் நீ ஒருத்த மட்டும்தான், யாரை பத்தியும் நீ கவலைப்பட தேவையில்லை. ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆகி ஒன்னு நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, எத்தனை நாள் தான் அப்பாவோட காசுலயே நீயும் சாப்பிட்டு இருப்ப? சுயமா சம்பாதிக்க வேணாம், அதுதானே உனக்கும் அழகு. அது மட்டும் இல்லடா, உங்க அப்பா சூர்யாவை மொத்தமா வெறுத்துட்டாரு, உன்னதான் முழுசா நம்பிக்கிட்டு இருக்காரு. அவருக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதுனால அவர் அவ்வளோ பெருமையா இருக்காரு, உன் மேல பெரிய மரியாதையா அவருக்கு இருக்கு. இப்ப கூட பார்த்தல, உன் மாமனார் ஏதோ சின்ன விஷயத்த சொல்லி பாராட்டினதுக்கு எவ்வளவு பெருமையா சிரிச்சு சந்தோஷமா இருந்தாருன்னு புரிஞ்சுக்கோடா. அவரோட நம்பிக்கைய நீதான் காப்பாத்தணும். அம்மா, அது இல்லம்மா இப்ப பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை உனக்கு? மா, ஸ்வேதாக்கு என்ன பிடிக்கலம்மா, எனக்கும் அவங்க செட் ஆகல. இந்த எம்டி போஸ்ட கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பாவும் வெறுமையாவும் இருக்குமா. இது இப்படியே போச்சுன்னா நான் என்னையே இழந்துருவேனோன்னு தோணுதுமா. ரொம்ப வெறுப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு ஏதோ போட்டு என்ன அமுக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும் சேர்ந்து. என்ன சந்திரு, ஏண்டா அப்படிலாம் பேசுற? ஆமாமா, உனக்காக தான் நான் அவங்ககிட்ட பறிஞ்சு பேசுறேன். யாரு மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுறேன். ஆனா அவங்க என்னடானா, எப்ப பார்த்தாலும் என்ன மூஞ்சி அடிச்ச மாதிரியே பேசுறாங்க, என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது சந்திரு, கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்பாங்க. போக போக கண்டிப்பா அவ உன்ன புரிஞ்சுப்பா. இல்லம்மா, இதெல்லாம் மாறுமா இல்ல லைஃப் லாங் இப்படியே போயிருமோன்னு பயமா இருக்குமா. இல்லப்பா, பொதுவா சொல்லணும்னா என் டோட்டல் லைஃபும் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரே ட்ராஜடியா இருக்குமா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ஆயிட்டேன்ல சந்திரு, எல்லாமே என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பொருத்தமான விஷயத்தை தான் பண்ணணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஆனால் உன் கல்யாண விஷயத்தில் மட்டும் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யலை, நான் கோட்டை விட்டுட்டேன். அம்மா, என்னம்மா? இல்லடா, என்ன என்ன பண்ண சொல்ற? நான் பெத்த பசங்களுக்காக யோசிக்கிறதா, இல்ல வந்த மருமகளுங்களுக்காக யோசிக்கிறதா, இல்ல அவருக்காக யோசிக்கிறதா? எனக்கு தெரியலடா, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. வரேன்பா. சொல்லுங்கப்பா. அம்மா கிட்ட இதில் கையெழுத்து போடணும்னு சொல்லு.
அப்பா, நீங்களே போய் சொல்லுமா. ம், சரிப்பா. மா, ம், அம்மா, ம், அப்பா உங்களை கூப்பிடுறாரு. அப்பா என்ன கூப்பிடுறாரா? தனா, என்னங்க கூப்பிட்டீங்களா? ஐஸ்வர்யா, ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் பேமெண்ட் செட்டில் பண்ணோம், இந்த செக்கில் கையெழுத்து போட சொல்லு. ஐஸ்வர்யா, டைம் ஆச்சு, ஆஃபீஸுக்கு முன்னால் பேங்க் போகணும். இந்தா கொடு, நகரு. அம்மா, அப்பா, இந்தாங்கப்பா. ஆமாம், கூப்பிடு. ம், சரிங்கப்பா. ராஜாராம், பேங்க் கிளம்பிட்டியாப்பா? ஆமாக்கா. கேளு. சரித்த. என்ன விஷயம் அப்பா? நீங்க என்ன கம்பெனிக்கு வர சொல்லிட்டே இருந்தீங்களப்பா. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் அதுதான் சரின்னு படுதுப்பா. உங்க கூடவே நம்ம கம்பெனிக்கு வந்துடுறேன்ப்பா. ஐயா, எனக்கு வேலை போச்சு, ஒரு வேலை போட்டு கொடுங்கன்றத இப்படி கூட கேட்கலாமோ? என்னப்பா ராஜாராம், அதான் அவனே இப்ப கம்பெனிக்கு வரேன்னு சொல்றான்ல, சரின்னு சொல்லுப்பா. அக்கா, போய் சொல்றவன் நம்பிக்கை துரோகம் பண்றவனுக்கெல்லாம் என் கம்பெனியில வேலை கிடையாது. ஐயோ அப்பா, நான் உண்மையிலே யாருக்கும் துரோகம் பண்ணலப்பா. அந்த பவித்ரா தான் நல்லவ மாதிரி நடிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்ததுப்பா. என்ன நம்புங்க, எடுத்து சொல்லுங்க. பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நாடகம் போடுறியா? போடாங்கிறது என்னப்பா ராஜாராம், நீ என்ன தப்பு செய்யற பிள்ளையவா வளர்த்துருக்க? அவனை நம்புப்பா. நீயே அவனை ஆதரிக்கலனா அவன் எங்க போவான் சொல்லு. கொஞ்சம் அவன் முகத்தை பாருப்பா. யாரு இவனா? என் புள்ள பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக என் தலையிலேயே அடிச்சு சத்தியம் பண்ணவன் இவன் என் பிள்ளையா? என் கண்ணு முன்னாடி நீ கூடான்னு சொல்லுங்க, போ சொல்லுங்க இங்கிருந்து. அது இல்லப்பா. இதை பாரு ராஜாராம், நீ திட்ட வேண்டியது இவன இல்ல, உன் பொண்டாட்டிய. எவ்வளோ ஒருத்திய சூர்யாவுக்கு கட்டி வச்சுட்டு அவளோட ராசியில பாவம் இன்னைக்கு அவன் வேலையும் போய் நிக்கிறான். இனிமே அவன் எங்க போவான் சொல்லு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த பவித்ராவும் பொண்ணியும் தானே, சூர்யா இல்லப்பா. அக்கா, எல்லாம் கூட்டா சேர்ந்துதான் பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல. நீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணி வராதீங்க. அவனை என்கிட்ட வேலை கேட்க வேணாம் சொல்லுங்க. என் கம்பெனியில வேலை கிடையாது, வேற எங்கேயாவது தேடிக்க சொல்லுங்க. பா, என்னத்த அத்தை, இந்த பவித்ரா செஞ்ச காரியத்துக்கு நான் என்னத்த பண்ணுவேன்? நான் என்ன சொன்னாலும் என்ன போன்றாரு, அவர் என்ன மன்னிக்கவே மாட்டாரா? நான் மாத்துறேன், கொஞ்சம் கொஞ்சமா ராஜாராம, நான் மாத்துறேன். நீ கவலைப்படாம போ சூர்யா. சரித்த. கடவுளே, நான் ஆசைப்பட்ட மாதிரி பவித்ராவ நல்லபடியா இந்த வீட்டு மருமகளை தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாச்சு. ஆனா அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரியவன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதுன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு இளையவனோட வாழ்க்கைய பலிகடாவ ஆக்கிதான் பண்ணிருக்கோன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் குடும்பம் எப்பவும் சந்தோஷமா ஒன்னா கலகலப்பா இருக்கும், ஆனா இப்போ ஆளுக்கு ஒரு திசையில மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணீரும் கம்பலையுமா சுத்துறாங்க. பார்க்க முடியல என் புருஷன், நான் வேணும்னே தான் எல்லாத்தையும் அவர்கிட்ட மறைச்சேன். அவர் அசிங்கப்படுத்திட்டேன்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. என் கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. என் கையால்
ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் வாய் நிறைய பொன்னி பொன்னி பொன்னின்னு என்னை கூப்பிடுறது என் காதில் இன்னும் தேனா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி திரும்ப என்னை எப்போ கூப்பிடுவாரு? அவர் நல்ல விதமாக என்னை புரிஞ்சுக்கணும், என் கூட திரும்பவும் அவர் பேசணும். அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். என் ரெண்டு மருமகளுங்களும் ரெண்டு குத்து விளக்குங்க மாதிரி, அவங்க நல்லபடியாக அவங்க புருஷங்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. நல்லபடியாக வாழவே, நல்லபடியாக அவங்கள வாழ விடு. ஏய், என்னாச்சு? என்ன ஐஷு இங்கே நின்னுட்டு இருக்க? அம்மா, அப்பா இப்படியே கோவத்திலே இருந்துருவாராமா? ஏய், என்ன, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஆஹா, இல்லம்மா, அப்பா இந்த நாள் வரைக்கும் உங்ககிட்ட கோவப்பட்டு கூட பேசி நாங்க யாருமே பார்த்தது இல்லம்மா. ஆனா இப்ப ரெண்டு மூணு நாள் ஆகியும் உங்களை பார்த்தாலே எந்திரிச்சு போயிடுறாருமா. வீட்டில் சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு. நீங்களும் கவலையாகவே இருக்கீங்கம்மா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அப்பா உங்களை எப்படியே வெறுத்துடுவாரோன்னு ரொம்ப பயமாக இருக்குமா. ஏய் ஐஷு, என்ன இது? ஏய், இதை பாரு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். அப்படி என்னம்மா அப்பாவுக்கு உங்கள் மேலே கோபம்? நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல, எந்த உண்மையையும் மறைக்கணும்னு மறைக்கலன்னு. அப்புறம் ஏமா அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஐஷு, உன் அப்பா கோவம்லாம் தண்ணியில் எழுதின மாதிரி தானாக அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாளில். ஆனால் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இங்கே பாரு, நீ ஆகட்டும் அப்புறம் பிரியாவாகட்டும், எப்போவுமே சந்தோஷமாக சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கணும். ம், எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிறேன். சரிம்மா. ம், சரி. நீ சாப்பிட்டியா? ஆமாம். பிரியா எங்க? அவ ரூம்ல தாமா இருக்கா. உங்களை பத்தி தாமா நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கா. சரி, நீ அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வா. நான் ஒன்னு பண்றேன், உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கறேன். சரிம்மா. சரி, கண்ணு துடைச்சுக்கோ, கண்ணு மையல அழியுது பாரு. போ. சரிம்மா. ராஜாராம், சூர்யா சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்தியாப்பா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப அதை பத்தி பேச வேணாம். சார், வணக்கம் சார். யார் நீங்க? கேஎம்ஆர் தங்க கடை ஆசாரி சார். நான் உங்க சம்பந்தி தான் அனுப்பிச்சாரு. ஓ, அப்படியா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஓகே சார். என்ன ராஜாராம், எதுக்கு ஆசாரிய வீட்டுக்கு வர வச்சிருக்காரு மாணிக்கம்? தெரியலையே, பேசி பார்ப்போம். வாங்க உட்காருங்க. ஐஸ்வர்யா, அப்பா சார் குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரிங்கப்பா. நீர் ஐஸ்வர்யா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்புறம் என்ன விஷயமா நினைச்சாரு? அத்தை, யாரோ ஆசாரியா வீட்டுக்கு வந்திருக்காரு, மாமா ஜூஸ் எடுத்துட்டு வர சொன்னாரு. ஓ, ஆசாரி வந்திருக்காரா? பவித்ரா, நீ ஜூஸ் ரெடி பண்ண, நான் போய் பாக்குறேன். உங்க சம்பந்தி நம்ம நகைக்கடையில 1,00,000 ரூபாய் சீட்டு போட்டிருந்தாரு, அது இப்பதான் முடிஞ்சது. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதையே செலக்ட் பண்ணிக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. எனது 1,00,000 ரூபாய் நகை சீட்டா? என்ன சொல்றீங்க, யார் யார பத்தி சொல்றீங்க? அம்மா, உங்க சம்பந்தி சீனிவாசா இருக்கார, அவர்தான். ஆமா, சம்மந்தி இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு, ஆசாரிய அனுப்பி வைக்கிறதா. அதான் அவரும் வந்திருக்காரு.
இதை பாருங்க சார். ஏற்கனவே எல்லாம் நிறைவா இருக்கு. அவர் கொடுத்துதான் நிறையணும்னு இங்க ஒன்றும் அவசியம் இல்லை. போய் சொல்லுங்க. சொல்லு. என்னம்மா சாரி, ஏன் கோபமா பேசிட்டு போறாரு? 100,00,000 ரூபாய்க்கு எத்தனை சவரன் வரும்? அவங்க பொண்ணுக்கு என் தம்பி பையன் தாலி கட்டினதே பெரிய விஷயம். இதுல இந்த பிச்சைக்கார சீர் செஞ்சு இன்னும் எங்களை அவமானப்படுத்துறாங்களா? ஒண்ணும் வேணான்னு போய் சொல்லுங்க. நீங்க பேசுறது தப்பு. நாமளும் அவங்க கிட்ட வரதட்சணைன்னு எதுவும் கேட்கல. அவங்களும் அவங்க பொண்ணுக்கு ஆசைப்பட்டு ஏதோ பண்ணணும்னு மனசுல வச்சுக்கிட்டு ஆசாரியை அனுப்பியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்டதை அவங்க பண்ணிட்டு போட்டுமே, இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு பொண்ணி, தப்பு சரியில்ல, என்கிட்ட எதுவும் பேசாத. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. எக்கேடாவது கெட்டு போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க ஏன் எந்திரிச்சிட்டீங்க? உக்காருங்க. பவித்ரா, ஜூஸ் கொடு. இல்லம்மா, இருக்கட்டும். டிசைன்ல எது பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் கிளம்பிடுவேன். சரிங்க, அப்ப கொடுங்க. நான் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா, அப்ப நான் வரேன். வாங்க. அம்மா, அப்பாவும் அத்தையும் ஏமா இப்படி பேசிட்டு போறாங்க. பவித்ராணிய பாருங்கம்மா, கண் கலங்கி நிக்கிறாங்க. பவிமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இல்ல அத்த, வந்தவர் என் அப்பாவை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு சொல்லுங்க. நாங்க வசதி இல்லாதவங்க தானே, இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. நீ அப்படியெல்லாம் யோசிக்கிற? இத பாரு, நாங்களும் இந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். என்ன, இப்போ வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த கோவத்திலேயே அவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் மாறிடும். அவங்க கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாங்க, உன் குடும்பத்தையும் புரிஞ்சுப்பாங்க. நீ எதையும் மனசில் வச்சுக்காதம்மா. ஏய், உங்க அப்பா என்னடி நினைச்சிட்டு இருக்காரு? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், இந்த சில்லி நகையெல்லாம் வரதட்சணையா கொடுத்து என்ன காக்கா பிடிக்கணும்னு நினைக்கிறாரு உங்க அப்பா? ஒரு காலத்துலயும் நடக்காது. உன் அப்பாவும் அம்மாவும் என் வீட்டு வாசப்படி மிதிக்கிறதுக்கு கூட அருகதை இல்லாதவங்க. வீதியில இருந்தவங்களுக்கு மாளிகை கேக்குதோ? சூர்யா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை என் அப்பா அம்மாவை பத்தி பேசுன நடக்கிறதே வேற. ஏய், அப்படி தாண்டி பேசுவேன், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. கேவலம் 100,00,000 ரூபாய்க்கு அனுப்பி வச்சுட்டு இதெல்லாம் எங்க கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு நாங்க டிப்ஸா கொடுக்கற பணம்டி. ஏ சூர்யா, என் அப்பா ஒண்ணு உனக்காக இத பண்ணல, அவர் பொண்ணுக்காக அவர் செய்ய வேண்டியதை சரியா பண்ணணும் நினைக்கிறாரு. உன் வேலையை கூட உனக்கு காப்பாத்திக்க துப்பு இல்ல, 100,00,000 ரூபாய் டிப்ஸா கொடுக்கறாராம். ஏய், இந்த வேலை இல்லைன்னா எனக்கு 1,000 வேலை இருக்குடி. அப்படி வேலையே இல்லைனாலும் என் வீட்டு சொத்தே போதும், நான் வாழ்நாள் முழுவதும் உட்காந்தே சாப்பிடுவேன். ஆனா நீ எப்படி கிடையாது, நாளைக்கு நான் உன்னை விரட்டி விட்டேன்னு வச்சுக்கோவேன், குடும்பத்தோட ரோட்டோரமா உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டிதான். இதுல சீரு கொடுக்குறாங்களா? சீரு சூர்யா. டேய் சூர்யா, என்னடா என்ன கத்தி கத்தி அவகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க, என்ன நடக்குது? அம்மா, அது வந்து அது. பவிமா, என்னாச்சு, என்ன பிரச்சனை பண்றானா? சத்தமா ஏதோ பேசிட்டு இருந்தான். அது வந்து அத்தை, என் அப்பா அவரு அப்பா
அப்பா கொடுத்து அனுப்பின ஜுவல்ஸ் டிசைன்ல எந்த டிசைன் செலக்ட் பண்ணலாம்னு பவித்ரா கிட்ட கேட்டுட்டு இருந்தேம்மா. பவித்ரா பார்த்த நகை வாங்க 100,000 ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்கும்மா. அதான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நகை வாங்கிடலான்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேம்மா. பவி, அப்படியா? அட சொல்லு பவித்ரா, அம்மா கேக்குறாங்கல்ல. இத பாரு சூர்யா, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் உன் வேலைய பாரு, போ. ஆ சரிம்மா. பவித்ரா, அவன் ஏதாவது சொன்னானா? இல்ல அத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிசைன் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் வேணும்? உங்க வீட்டு சம்மதி அனுப்பிச்சிருக்காரு சார். ஓ, அப்ப ஆசாரி. நீங்க யாரு? பாத்திரக்காரரா? எப்படி சார்? ஆமா சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். எதுவும் வேணாம் எங்களுக்கு, எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு, நீங்க கிளம்பலாம் சார். உங்க சம்மதி தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. என்னையா, எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை சார், அவர் வீட்டுக்குள்ளேயே விடலை சார். அப்படியா? என்னையா சொல்கிற? ஆமாம் சார், எங்கிட்ட எல்லா பொருளும் இருக்குன்னு என்னை திட்டி அனுப்பிச்சிட்டார் சார். திட்டினாரா? ஆமாம் சார், சம்மதி மேலே ஏதோ கோபமாக இருப்பார்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம் சார். சரி சரி, வா உள்ளே வர, நான் பேசி பார்க்குறேன் சார். நீங்கள் யார்? நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு தெரிஞ்சவங்களா? ஓ அப்படியா, மாணிக்கத்தோட மேனேஜரா? ஆமாம் சார். அப்போ மாணிக்க சொல்லி தான் வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. மாணிக்கம் சார் ஸ்வேதா மாவுக்கு சீர்வரிச பொருள்லாம் பார்த்து கொடுத்துட்டு வர சொன்னார். அதான் கடைக்காரரையே நேரில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன் சார் இவர் வேணாம்னு அனுப்பிட்டீங்க? உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். ஸ்வேதாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். வணக்கம் சார். வணக்கம் சார். வா போலாம். வா. என்ன இது, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? இங்க பாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து தர, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரிதானே? சரியா? என்ன பவி, என்னாச்சு? அத்த, ஒருவேளை நாங்க ஏழைங்கிறதுனால்தான் மாமா என்னையும் என் அப்பா அம்மாவையும் வெறுக்கிறாரா அத்த? என்னது, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அவர் அந்த மாதிரி மனுஷனே கிடையாது. இங்க பாரு, இந்த கல்யாண விஷயத்துல உன் மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காரு, அதனாலதான் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. மத்தபடி ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் அவருக்கு பார்க்க தெரியாது. அப்படிலாம் நினைக்காத, சரியா? இல்ல அத்த, முதல்ல சம்மந்தின்னு சொன்னதும் விரட்டி விட்டவர ஸ்வேதாவோட அப்பாவைதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சதும் உள்ள கூப்பிட்டு மரியாதையோட பேசிட்டு இருக்காரு. அப்ப முதல்ல எங்க அப்பான்னு நினைச்சுதானே விரட்டி இருக்காரு.
இல்ல பவித்ரா, அவர் ஏதோ கோவத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. சரி, போய் வேலையை பாரு, போ. யாருப்பா அது? இவரு மாணிக்கத்தோட மேனேஜர், அவரு ஹோம் அப்ளைன்சஸ் ஓனர். ஓ, வாங்க வாங்க. வணக்கம்மா. இது எங்க அக்கா. வணக்கம்மா. வணக்கங்க. தேங்க்ஸ்மா. வேணாம் சார், நம்மகிட்ட ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே ஹை கேரண்டியில் இருக்குது சார். டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து இறக்குறோம். உங்களுக்கு என்னென்ன பொருள் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள் சார், உடனே டெலிவரி பண்ணிடலாம் சார். நான் இதெல்லாம் கேட்டேனா இல்லை எதிர்பார்க்குறேன்னா, மாணிக்க எதுக்கு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுறான்? அங்கிள், அப்பா ஆசைப்படுறாரு, இப்போ வேண்டான்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவார். ஓ சரி, அப்போ உனக்கு என்னென்ன வேணுமோ நீயே சொல்லிக்க. ஆ சரிங்க அங்கிள். சரி, அந்த கேட்லாக் கொடுங்க பார்க்கலாம். வாமா நீ பாரு. பவி, என்னாச்சு? பொறுமையம்மா, நான் தலையை பிடிச்சிக்கிறேன். இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை. சரி வா. என்ன திடீர்னு? உட்காரு. என்னம்மா, இன்னும் கொமட்டெல்லாம் இருக்கா? இல்லை அத்தை, பரவாயில்ல. முதல்ல தண்ணியை குடி. நான் போய் உனக்கு சுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன், குடிச்சா சரியா போயிடும். சரியா? பொறுமையா குடி. என்னம்மா, ரொம்ப முடியலையா? என்ன பண்ணுது? ஆமா அத்த, காலையில இருந்து ஒரே கொமட்டலாவே இருந்துச்சு, இப்போ வாமிட் வந்துருச்சு. கடவுளே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதை மறைக்கணும்னு எனக்கும் புரியல. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல அத்த? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் யோசிக்காத. நான் ஒண்ணு பண்றேன், உனக்கு சுக்கு காப்பி போட்டு தர, கொமட்டல் நின்னுடும். என்ன, எல்லாரும் அங்க இருக்கிறப்ப நீங்க ரெண்டு பேர் மட்டும் இங்க குசுகுசுன்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீ, அது என்ன பொண்ணி, என்னாச்சு? ஏன் நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். சுக்கு காப்பி குடிச்சா சரியா வரும்னு சொல்ற பவித்ராவுக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல நீ, காலையில் அவள் சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலை போல இருக்கு, அதனால தலை சுத்துதுன்னு சொன்னான். சரி, நான் தான் அவளுக்கு சுக்கு காஃபி போட்டு தரலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதான் சாதாரண தலைவலி தானே? அந்த பவுன்கிட்ட கேட்டாலே அவள் காஃபி போட்டு தரப்போறா? ஏன், இல்லைன்னா அவளுக்கு போட்டு குடிக்க தெரியாதா? இல்லை, இப்போதான் பவுனு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாவும் மாடிக்கு போனான். அதான் எதுக்கு அவளை கூப்பிடணுன்னு நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன பொண்ணி, உனக்கு இவன் மட்டும்தான் மருமகளா? இவ்வளவு மட்டும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிற? அங்க ஸ்வேதா வீட்டுல சீர் செய்யறதுக்கு சம்பந்தி வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, அவங்கள கவனிக்காம இவ கூட நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா அத்தை, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
எனக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்லம்மா, என்ன காஃபி தானே, காஃபியை டக்குன்னு உனக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனா என்ன? அண்ணி காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இவ்வளவு சொல்லி அவ பாட்டுக்கு போறா, அப்படி என்ன செய்யுது இவளுக்கு? என்ன விஷயமா இருக்கும்? பொண்ணு ஏன் இவளுக்காக இவ்வளவு துடிக்கிறா? சந்தேகமா இருக்கே. அப்படி ரெண்டு பேருக்குள்ள என்ன ரகசியம் இருக்கும்? இத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன், அது என்னன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். அதுக்கப்புறம் இருக்கடி உங்க ரெண்டு பேருக்கு கச்சேரி. அங்கிள் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க அங்கிள். ஆ மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? நேத்து தானே அங்கிள் பார்த்தோம். ஆமா மாப்பிள, நேத்து தான் பார்த்தோம். இருந்தாலும் பேசும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது முறைதானே மாப்பிள? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆ மாப்பிள, நேத்து அந்த கிளைண்ட்டு அசந்துட்டா மாப்பிள. நீங்க கொடுத்த ஐடியால மொத்த ப்ராஜெக்டோட லெவலே மாறிடுச்சுன்னு பிரமிப்பா எல்லாம் பேசிட்டு இருந்தான். அவர் பேசும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாப்பிள. உங்களை நினைச்சு பெருமையாவும் இருந்தது. ஆமா மாப்பிள, எப்போ ஆபீஸ்க்கு வரீங்க? ஆபீஸ்க்கு வரணுமா? இன்னைக்கு எதுக்கு அங்கிள் வரணும் மாப்பிள? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி அவர் எடுத்துட்டு வராரு இல்லையா? நீங்க வந்து தானே ஃபைனல் பண்ணணும். ஆ மாப்பிள, என்ன அமைதியா இருக்கிறீங்க? சரி, நான் கார் அனுப்பிடுறேன், உடனே நீங்க கிளம்பி வந்துருங்க. அது இல்ல அங்கிள், இன்னைக்கு அப்பா ஒரு வேலை சொல்லியிருக்காரு, அது விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு. ஓ அப்படியா? ஆ சரி மாப்பிள, உங்க அப்பா சொன்ன வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்ல அங்கிள், நான் எப்ப ஃப்ரீயா இருப்பேன்னு எனக்கே தெரியல. எனக்காக எதுக்கு மீட்டிங்லாம் தள்ளி போடணும்? நீங்களே பார்த்து ஃபைனல் பண்ணிடுங்க. மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ள, இது உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கிளைண்ட்டையும் வர சொல்லணும், சரிங்களா? நீங்கள் வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. இல்லை அது வந்து மாப்பிள்ள, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மீட்டிங்கை வச்சுக்கலாம். ஓகே மாப்பிள்ள, டேக் கேர். அங்கிள் அங்கிள், ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும் போல இருக்கு. சரி ஃபோன் பண்ணுவார். என்ன வேலை சொல்லிருக்காரு? எதுக்காக என் டாடி கிட்ட போய் சொல்ற? அது அப்பா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை கொடுத்திருக்காரு, அதான். நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு தெரியாம அங்கிள் உங்களுக்கு வேலை சொல்றாரா? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேனே, உன்னை மதிச்சு இங்க யாரும் இந்த வீட்டுல எந்த வேலையும் சொல்றதே இல்ல. அது அம்மா கிட்ட சொல்லி சொல்ல சொல்லியிருக்காரு. சும்மா போய் சொல்லாத சந்திரு, நான் வேணும்னா ஆண்டி கிட்ட கேக்கவா? கம்பெனில எம்டியா உட்கார இஷ்டம் இல்லனா நேரா என் டாடி கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்காக அவரை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு ஸ்வேதா, நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் வேலை பார்க்குற டைப்பே கிடையாது. என் லைஃப் ஆம்பிஷனில் வேலைன்ற ஒரு விஷயமே இருந்ததே கிடையாது. நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட போய் ஊர் சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லே ஜாலியாக இருந்துட்டேன். என்ன போய் திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்து வேலை பாரு அப்படி இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும்? என்னாலாம் போய் இருக்க முடியாது. போ. ஹே, அப்போ அது நேற்று என் டேடி கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? எதுக்காக போய் அங்கே உட்காந்த? நானும் ஆசைப்பட்டு போனேன், உங்கள் அப்பா தான் பிளான் பண்ணி உட்கார வச்சிட்டாரு, நான் என்ன பண்ணுறது? ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண ஐடியா இல்லன்னு சொல்ற, சும்மா போய் உட்கார்ந்தேன்னு சொல்ற. அது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், அத அவங்க பெருசா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்?
இங்க பாரு சந்திரு, நீயும் நானும் காலத்துக்கும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணல. ஆனா எவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்றோமோ அது வரைக்கும் நான் உன் அப்பா அம்மா மனச காயப்படுத்தாம இருக்கணும். நீ ஏன் அப்பா அம்மா மனச காயப்படுத்தாம வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம், அந்த டீல நீ ஃபாலோ பண்ணு, அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த டீல்லாம் எனக்கும் தெரியும். அந்த டீல்ல உ அம்மா அப்பா கிட்ட நான் மரியாதையா பேசுறதும் நான் உன்னை சந்தோஷமா தான் வச்சுக்கிறேன்னு அது அவங்க நம்புற மாதிரி நடந்துக்கிறது மட்டும்தான் இருக்கு. கம்பெனியில் உட்காந்து வேலை பார்க்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம், என் லைஃப் பிரின்சிபல்ஸுக்கு எகேன்ஸ்டா என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்ன பிரின்சிபல்? பெரிய மண்ணாங்கட்டி பிரின்சிபல். சைக்கிள் எடுத்துக்கிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் வெட்டியா போயிட்டு வர்றது, காஃபி ஷாப்பா உட்காந்து மணி கணக்கா ஃப்ரெண்ட்ஸோட வெட்டியா அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு பிரின்சிபல். இங்க பாரு ஸ்வேதா, என் பர்சனலா நீ மூக்க நுழைக்காத, சரியா? ஏ அதெல்லாம் விடு, இப்ப என் கம்பெனிக்கு போவியா மாட்டியா? அதெல்லாம் போக முடியாது. இங்க பாரு, எங்க டாடி இந்த ப்ராஜெக்ட் எங்க கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காரு. உன்னால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய் என்ன ரொம்ப மிரட்டுற? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் அம்மா கூட என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினது கிடையாது. யாரும் இப்படி பேசாமதான் நீ இப்படி அடங்காம இருக்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் இருக்கு உனக்கு. பிசாசு சரியா காட்டேறிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நாம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான் போல. இந்த மாதிரி பிசாசு கிட்ட எல்லாம் மனுஷன் வாழ முடியுமா? சே, என்ன இங்க பார்வை? அங்க எனக்கு என்ன பார்வை வேண்டி கிடக்கு? முடியாம டயர்டா வந்து உட்கார்ந்திருக்கேன், அத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா? எனக்கு வர வேண்டிய எல்லா வசதிகளும் என் தம்பிக்கு போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாகிடுச்சு. இதுல உன்னை பார்த்து நல்லா விசாரிக்கிற அளவுக்கு எனக்கு சுத்தமா மூடும் இல்ல. கட்டின பொண்டாட்டியோட சின்ன சின்ன வேதனையை கூட புரிஞ்சுக்காத உனக்கெல்லாம் சத்தியமா எந்த நல்லதும் சீக்கிரமா நடந்துராது. நான் என்ன செஞ்சாலும் அது நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுடி. உன்னை எப்ப என் தலையில வழுக்கட்டாயமா கட்டி வச்சாங்களோ அப்பவே முடிவானது தானே? ஆமா, நான் தெரியாமதான் கேக்குறேன், உன் வசதிக்கு இப்ப என்ன குறைச்சல்? மாமா அத்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கும் ஏத்த மாதிரி, வயத்துல இருக்கிற குழந்தைக்கும் தகுந்த மாதிரி நீ நடந்து பாரு. இந்த வீடே உன்னை தூக்கி வச்சு ஆடும். அதை விட்டுட்டு இன்னும் அடுத்தவங்களுக்கு நடக்கிறது நினைச்சே பொறாமப்பட்டு இருந்தா அதுல எந்த அர்த்தமும் இல்ல. உன்னோட ஏல புத்திக்கு இருக்கிறத வச்சு காலம் தள்ளினாலே போதும். ஆனா எனக்கெல்லாம் குறுகுன வட்டத்துக்குள்ள என்னை அடைச்சிக்க முடியாது. அடுத்தது அதுக்கு அடுத்ததுன்னு ஒசரத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். போலாம், இருக்கிறத வச்சே உருப்படியா வாழ தெரியாத உனக்கு இன்னும் அடுத்தது அடுத்ததுன்னு ஆசைப்படுறதுக்கெல்லாம் அவகாசமே இல்ல. நீ பேசாம இருந்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல. பேசி வெறுப்பேத்தா? என்னடா வெறுப்பேத்தாதான்னு பேசிட்டு இருக்க? என்ன இல்லம்மா, இவ வாமிட் எடுத்துட்டு வந்து டயர்டா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம எதுவுமே பேசாம வெறுப்பேத்துறாமா? ஓ, அவ எதனால வாமிட் பண்றா, எதுக்காக இப்படி இருக்கா, எதுவுமே உனக்கு தெரியாது. அதாவது ஏதாவது சேராததை எடுத்து சாப்பிட்டுருப்பாமா? ஏய், அப்படி என்னதான் போய் இத்தனை சாப்பிட்ட? ஒன்னு நடிக்காத நடிக்காத, இவ்வளவு நாள் நடிச்சதெல்லாம் போதாது. பிரெக்னண்டா இருக்கிறவளுக்கு வாமிட் வரும், இப்படி எல்லாம் உடம்புக்கு முடியாம போகுன்னு உனக்கு தெரியாது? அப்படிலாம் இல்லம்மா. நடிக்காதடா, இந்த இது சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போய் கிளம்பு. என்னடா ஹாஸ்பிடலுக்கு போக வேணா, அதுக்குதான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஆமா, போயிட்டு வந்துருங்க.
என்னம்மா எங்க போற? நீங்க ஹாஸ்பிடல் போறீங்க, எனக்கு என்னம்மா இங்க வேலை? நான் போறேன். நாங்க கிளம்புறோம்னு உன்கிட்ட சொன்னேனா, உன்ன அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன சொல்றேன், புரிஞ்சுதா? நானா? நான் எப்படி? என்னடா? இல்ல, எப்பவும் நீங்க தானே கூட்டிட்டு போவீங்க, நீங்களே கூட்டிட்டு போங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. முன்னாடி அவளை நான் கூட்டிட்டு போனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ நான் உன்ன கூட்டிட்டு போக சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல எப்பவுமே பொண்டாட்டிய புருஷன் தான் கூட்டிட்டு போகணும், புரிஞ்சுதா? இங்க பாரு, சும்மா என்கிட்ட நடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காத, ஒழுங்கா புருஷனா இரு, அது போதும் எனக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. நான் எந்த மாதிரி நினைக்கல, நீ ஹாஸ்பிடல் போயிட்டு வா, அது போதும். எல்லாம் என் தலையெழுத்து. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லம்மா, நான் போறேன்னு சொன்னேன். பவித்ரா, நீ ரெடியாகுமா? நான் பார்த்து கூட்டிட்டு போறேம்மா. போமா, ரெடியாகு. வரல நீட்டி பேசுறா, மிரட்டுறா. பொண்ணாவ? இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவங்க கம்பெனி ப்ராஜெக்ட் என்ன, எனக்கு என்ன? என்ன நம்பிய கம்பெனி ஆரம்பிச்சாங்க? நான்சென்ஸ். அம்மா, என் பைக் சாவி பாத்தியா? பைக் சாவியா? டேய், என்னடா ட்ரெஸ் இது? ரெடி ஆகல? எங்க ரெடி ஆவறது? முதல்ல பைக் சாவி எதுக்கு கேக்குற? சுப்பு வரானு சொல்லிருந்தாமா, அவனை போய் பார்த்துட்டு வந்துறேன். சுப்புவ பார்த்துட்டு வரியா? ஆபீஸ்க்கு போகல? ஆபீஸா? எந்த ஆபீஸ்? டேய், எந்த ஆபீஸ்னு கேக்குற? உன் மாமனார் ஆபீஸ் தான்டா. அங்க எனக்கு என்னமா வேலை? என்னடா இப்படி சொல்ற? நேத்து தானடா உன்கிட்ட பொறுமையா சின்ன குழந்தைக்கு எடுத்து சொல்ற மாதிரி சொன்னேன். எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குற? அம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தம்மா, என்னால அதெல்லாம் எப்பவும் முடியாதுமா. என்ன கம்பல் பண்ணாதம்மா, தயவு செஞ்சு. என்னடா கம்பல்? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. டேய், சரி நீ வா, நீ வந்து இங்க உட்காரு. எதுக்குமா? வா சொல்றேன். சந்துரு, நீ நல்லா யோசிச்சு சொல்லு. அம்மா மனசார யாருக்காவது கெடுதல் நினைப்பேனா? அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீயே நினைச்சாலும் உனக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வரவே வராதுமா. நீ தான் சொல்ற, நீ அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஐயோ இல்லம்மா, நீ முதல்ல இப்படி எல்லாம் பேசாத. சரி, அது விடு. நீயே நம்ம வீடு இருக்கிற நிலைமையை கொஞ்சம் பாரு, சுத்தி முத்தி பாரு, உனக்கே புரியும். அப்ப அம்மா பேசுறதெல்லாம் உண்மைன்னு புரியும். ஆமாண்டா, சூர்யா பவித்ராவை சுத்தமா புரிஞ்சுக்கல. அவகிட்ட டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். எனக்கு என்னவோ எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். போதாததுக்கு போயிட்டு இருந்த வேலையையும் விட்டுட்டான். எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிவாதமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு தப்பு செஞ்சுட்டேன்னு தோணுது. அம்மா, நீ வேற எதையோ மனசுல நினைச்சிட்டு பேசுற. வேற என்ன? இந்த கல்யாணம் தானே? உங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு சுத்தமா பேசாம மூஞ்சு கொடுத்து கூட பார்க்காம இது எல்லாத்துக்கும் இதான காரணம்? விசாலா அண்ணி அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. நீ என்ன பண்ற? சுத்தமா பொறுப்பு இல்லாம எதுலயுமே ஒட்டுதல் இல்லாம நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் என்னோட முடிவு தானே காரணம். அப்ப நான் உங்க எல்லாருக்கும் கெடுதல் செஞ்சிருக்கேன், அப்படிதானே? அம்மா, அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு ஏதோ கொஞ்சம் செட் ஆகல. போதா குறைக்க அவ கொஞ்சம் ரூடாவே பிஹேவ் பண்ற. அதான் இல்லடா சந்துரு, எல்லாம் மாறும். இங்க பாரு, நீ வேலைக்கு போய் அங்க பொறுப்பா ஆபீஸ்ல இருக்கேன்னு உன் மாமனார் சொன்ன உடனே உங்க அப்பா அது பெருமையா எவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு தெரியுமா? இப்போ திரும்பவும் காலையில எழுந்த உடனே வேதால முருங்க மரம் ஏறின மாதிரி வேலைக்கு போக மாட்டேன், ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நீ எதுவுமே மாறலன்னு தானே அர்த்தம்? அப்போ உங்க எல்லாருக்கும் நான் தான் தப்பு செஞ்சிருக்கேன். அம்மா, என்னம்மா அந்த மாதிரிலாம் இல்ல. சந்துரு, நீ ஆபீஸ்க்கு போய் நல்லபடியா வேலை பார்க்கணும். அதை பார்த்து உங்க அப்பா மனசு மறுபடியும் சந்தோஷப்படும். உங்க அப்பா சந்தோஷமா இருந்தாதான்
இந்த வீடு பழைய நிலைமைக்கு மாறும். அப்பதான் நானும் ஏதோ சரியா செஞ்சிருக்கேன்னு என் மனசுக்கும் தோணும். டே, உன்னை கையெடுத்து கெஞ்சி கேக்குறேன், என்ன புரிஞ்சுக்கோ. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசாதேன்னு? நீ ஏதாவது சொல்லி நான் செய்யாம இருந்திருக்கனா? அவர் ரொம்ப எல்லாத்துக்கும் எரிஞ்செறிஞ்சு விடுறாமா? ஏதோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு அதான் பிரச்சனையே, ரொம்ப ஓவரா பண்றா. கவலைப்படாத சந்திரோ, எல்லாமே கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும். சரிம்மா, அது சரியாதோ இல்லையோ உனக்கு என்ன? நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு நல்லா வேலை பார்க்கறேன்னு பேர் வாங்கணும், அவ்வளோதானே? நான் உனக்கு அந்த பேரை வாங்கி காட்டுறேன், போதுமா? ம், தேங்க்ஸ். எப்பவுமே இப்படி சந்தோஷமா சிரிக்கிறத விட்டுட்டு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமாம்மா. இனிமே நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? சரி, நான் ஆஃபீஸ் போக ரெடி ஆகிட்டு வரேன். சரி போ. ஐயாவுக்கு அத்தை சொல்லிட்டு போனதுல உடன்பாடு இல்லையோ? இன்னும் கிளம்பாமலே உட்கார்ந்துருக்கீங்க. வேணும்னா அத்தை கிட்ட போய் சொல்லி அவங்களே கூட்டு போக சொல்லவா? ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. ஆல்ரெடி டைம் ஆச்சு, இதுல ஒரு நிமிஷம் அரை நிமிஷத்துக்குலாம் நேரம் இல்ல. அத்தை சப்போர்ட் ரொம்ப இருக்குன்ற ஆணவத்துல ஆடாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம போயிட போகுது. ஐயா சாமி, இப்போ உங்ககிட்ட தேவையில்லாம வார்த்தை வாங்கறதுக்கு எனக்கு டைமும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. வரேன்னா வரேன்னு சொல்லு, இல்லன்னா ஆளை விடு. அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அத்தையோட கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பில்லப்பா. என் தலையெழுத்த பாரு, இந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்தவன் இன்னைக்கு ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கேன். உன்னை எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா எனக்கு என்ன தலையெழுத்தாடி? இது ஆயா வேலை இல்ல, அப்பா வேலை. ஒரு குழந்தைக்கு அப்பா பண்ற கடமை. பொலம்பாம பேசாம வா, போ. நீ முன்னாடி போ. சூர்யா, அத்தை ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? சிக்கலாக்கணும், நாம தான் சிக்கலாக்கணும்ங்கறதும் தெரியவும் கூடாது. என்ன பண்ணலாம்? என்ன சூர்யா, நான் கேக்குறது காதல விடல, உங்க ரெண்டு பேரையும் தான் கேக்குறேன், எங்க போறீங்க? செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன் அத்தை. ஐயோ, செக்கப்புக்கா? என்ன செக்கப்பு? அத்தை, நேத்துல இருந்து பவித்ரா வாந்தி எடுத்துட்டு இருந்தால, அதான் செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன். வாந்தி எடுத்ததுக்கு செக்கப் போறீங்களா? இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. வாந்தி அப்பவே நின்னுடுச்சத்த, கொஞ்சம் ஃபீவர் போல இருக்கு, அதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம்னு போயிட்டு இருக்கேன் தே. ஃபீவரா? ஐயோ இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே.
உள்ள காய்ச்சல் போல இருக்கு. ஆமா, நேத்து வரைக்கும் இவ மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்த, இன்னைக்கு என்ன அவ்வளவு பொறுப்பா இவள கூட கூட்டிட்டு போற? என்ன உன்னையும் இவ மயக்கிட்டாளா? அதெல்லாம் இல்லத்த, என்ன இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டி இல்ல, தலைவலி காய்ச்சல்னு சொல்லும் போது ஏதாவது பண்ணணும்ல, அதான் அத்த. அப்படி தலைவலி காய்ச்சல் மாதிரி தெரியலையே, அதானே குழப்பமா இருக்கு. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேற எங்கயாவது போறீங்களா? ஏ பவித்ரா, என்ன நீ வாயை திறக்க மாட்டியா? எல்லாத்துக்குமே அவன்தான் பதில் சொல்லணுமா? அண்ணி, என்ன பிரச்சனை? இல்ல, ரெண்டு பேரும் வெளியில கிளம்புனாங்க. எங்கடா போறேன்னு கேட்டேன், முதல்ல செக்அப் போறோன்னு சொன்னா, அப்புறம் ஃபீவருங்கிறான், மாறி மாறி பேசுறானே, எது உண்மைனே தெரியலையே. அது வந்துமா, அத்தை கேட்டாங்க செக்அப்புக்கு போறோம்னு சொன்னோம், அதுதான் அத்தை. ஆமா நீ, செக்அப்க்கு தான் அவங்க போறாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பவித்ராக்கு செக்அப்க்கு இல்ல, அவங்க அப்பாவோட செக்அப்காக. என்ன? அவங்க அப்பாவுக்கா? அவருக்கு தான். ஆப்ரேஷன் இல்ல, மந்த்லி மந்த்லி செக்அப்க்கு போகணுமா? அதான் எனக்கு ஃபோன் பண்ணி பொண்ணை கூட அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. பவித்ராவை பாவம், அவளை எப்படி தனியாக அனுப்புறது? அதான் கூட துணைக்கு போயிட்டு வா சூர்யான்னு நான் சொன்னேன். அவனும் சிரமம் பார்க்காம அவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். ஆமா ஆமா, நான் தான் வளரிட்டேன். என்னமோ பொண்ணி, இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே சரியில்லை. சூர்யா, டைம் ஆயிடுச்சு, அப்புறம் அவங்க கிளம்பிட்டு போறாங்க, நீங்க கிளம்புங்க. ஆ சரிம்மா, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். போறேன்னு கிளம்பி போனா திடீர்னு திரும்பி வந்து பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கான். எங்க கிளம்பிட்டு இருக்கான்? என்னாச்சு இவனுக்கு? அம்மா, ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருக்க? எப்பவும் போல வீட்டுலதாமா இருக்கேன். மாப்பிள்ள என்ன பண்றாரு? நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கீங்களா? அவர் ஒரு பக்கமா இருக்காரு, நான் ஒரு பக்கமா இருக்கேன். அது அப்படியே போயிட்டு இருக்குமா? ஸ்வேதா, அப்படி விட்டு ஒத்தியா பேசக்கூடாதுமா. நீயும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும். மாப்பிள்ள அம்மா செல்ல போல இருக்கு, விளையாட்டு குணம் இருக்கே தவிர ரொம்ப தங்கமான பையனாதான் தெரியறாரு. மாப்பிள்ளைய அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமா? ஒரு நாள் தான் கம்பெனிக்கு வந்தாலும் எல்லாரையுமே அசத்திட்டாராமே. அப்பா சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தார் தெரியுமா? சந்திரு நம்ம கம்பெனியோட எம்டி போஸ்டுக்கு ரொம்ப பொருத்தமான பையன்னு பெருமையா பேசிட்டு இருந்தாரு. அம்மா, நீயும் அப்பாவும் அவர் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஆனா உங்க நம்பிக்கைக்கு அவர் எந்த விதத்திலயும் பொருத்தமானவரே இல்லை. அவருக்கு அந்த போஸ்டிங்ல இஷ்டமே இல்லம்மா.
நான் இதெல்லாம் உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? ஸ்வேதா, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பதிலே சொல்லாம இருக்க? இதெல்லாம் ஏற்கனவே கேட்டுட்டேம்மா, வேற என்னம்மா? சரிம்மா, ஹோம் அப்ளையன்ஸ் ஆளுங்க வந்தாங்கல்ல, ஓ மாமனார் மாமியார் என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா. சரி, ஏற்கனவே சொன்னதுதான், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்மா, சரியா? சரிம்மா. சரி, நான் வச்சிடறேன். ஹலோ மாமா, நான் ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன் மாமா, நீங்க அந்த கிளைண்ட் வர சொல்லிருங்க. ஆ, வச்சிடறேன். என்ன இவ, ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன்னா இப்ப திடீர்னு கிளம்பி போறான்? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியலையே. அம்மா இங்க வாங்க. அப்பா, அப்பா இங்க வாங்கப்பா. என்னம்மா பாக்குற, ஆபீஸ் கிளம்பிட்டேன், இதுல இனி எந்த மாற்றமும் இருக்காது. நீ ஆசைப்பட்டபடி, உன் விருப்பப்படி இனிமே நான் எப்பவுமே நடந்துப்பேன். ஓஹோ சார், இப்படி தடாலடியா ஆபீஸ்க்கு கிளம்பினதுக்கு இப்படி ஒரு முக்கியமான ரீசன் இருக்கா? என்னடா நல்லா இருக்குடா, நீ கொஞ்சம் வேற கெட்டப்ல இருக்க. இன்னைக்கு ராஜா சொன்ன மாதிரி மாப்பிள்ள ட்ரெஸ்ஸிங்ல ஏதோ வித்தியாசம் தெரியுது. சரி, ஏன் எல்லாரும் இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? நான் ஒன்றும் ஆஹா ஓஹோன்லாம் எதுவும் பண்ணலையே, ஏதோ கொஞ்சம் கேர் எடுத்து ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நல்ல குடும்பம்டா இது, கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். அதுக்கே இப்படி சுற்றி நின்று பாராட்டணுமா? இனிமே இப்படி தான், இன்னையிலருந்து ஆஃபீஸ் போகலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஆமாடா, அதான் நேத்து ஆபீஸ் போய் கிளையண்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்துட்டுல, அப்புறம் என்ன? இல்லப்பா, நேத்து போனது வந்ததெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது. இன்னைக்கு போய் பொறுப்பா ஆபீஸ்ல உட்கார போறேன், இன்னையில இருந்துதான் கணக்கு. நல்லதுடா, இப்படி எல்லாருக்குமே சுயமா பொறுப்பு வந்துட்டா எந்த தப்புமே நடக்காது. சந்துரு, உன்னை இப்படி பாக்குறதுக்கு அப்படியே சின்ன வயசு ராஜாராம பார்த்த மாதிரியே இருக்கு, அதே துடிப்பு அதே பேச்சு. இங்க பாரு சந்திரு, நீ இப்படியே இருந்தரணும், புரியுதா? கண்டிப்பா. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இப்படியே சைக்கிளை சுத்திக்கிட்டு இருக்கவனை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு எப்பதான் பொறுப்பு வரும்னு எவ்வளவு கவலைப்பட்டிருக்கோம் தெரியுமா? பொண்டாட்டின்னு ஒத்தி வந்தா போதும், பொறுப்பு தானா வந்துடும் சும்மாவா சொன்னாங்க? ஏமாமா, இப்போ நான் போனது வந்ததெல்லாம் யாராவது கேட்டாங்களா? இப்போ என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் பேசுங்கம்மா. புதுசாக வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி இதெல்லாம் தேவையாமாமா? யாரா புதுசாக வந்தவங்க? ஸ்வேதா உன் ஒய்ஃபுடா? ஆ, ஓகே ஓகே. ஸ்வேதா இப்படி வாமா. மாமா சொன்னது விளையாட்டு இல்லைம்மா, இவன் உண்மையிலேயே பைக் ரேஸு சைக்கிள் ரேஸ் தான் சுற்றிட்டு இருந்தான். ஏன் ராஜாராம் கூட ஆபீஸ் போடன்னு சொன்னப்ப கூட அதை எதையுமே காதல வாங்காம தானே இருந்தா? ஆமா, ஸ்வேதா வந்த நேரம், நம்ம சந்துரு பொறுப்பா மாறிட்டான். இவ்வளவு சீக்கிரம் உன பொறுப்பாளியா மாத்திருக்கேன்னா ரியலி யூ ஆர் கிரேட் மா. கேளு, நல்லா கேளு. அடியே, எல்லாம் எங்க அம்மாவுக்காக மட்டும்தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சந்துருவை பொறுத்த வரைக்கும் இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்பா, உங்க எல்லாரும் இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டது, இப்படி மாத்தி மாத்தி பேசி என்ன ஒரு வழி பண்றதுக்கு கிடையாது. வேற எதுக்குடா,
நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், அதுக்காக தான். பெத்த பிள்ளைக்கு இல்லாத ஆசீர்வாதமா? நீ எப்பவும் நல்லா இருக்கணும். அப்பா, அது எனக்கு தெரியாதா? எப்பவுமே உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் என் கூடவே இருக்கும். ஆனா என்னோட ஆத்ம திருப்திக்காக என்னடா? வாமா, அப்பா கூட வந்து சேர்ந்து நில்லு. வாமா, வந்து ராஜாராம் பக்கத்தில் நில்லு. எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நல்லபடியா போயிட்டு வாடா. ராஜாராம், அதான் புள்ள ஆசைப்படுறான்ல, ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் சேர்ந்து நின்று அவன் விருப்பப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன்.